பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அற்புத இரவு செவ்வாய் அற்புத இரவில் அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஏதோ ஒரு அற்புதத்திற்காக நாம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அவர் ஆலயத்தில் வந்து அவர் ஜபிப்பது வழக்கம். அதே போல் இந்த வாரமும் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை அவர் தேடும்படியாக கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிறோம் ஒவ்வொருக்கும் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்து அவர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கார். இப்பொழுதும் இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகள் பிசாசின் தந்திரங்கள் ஒன்றுமே வாய்க்காமல் போகத்தக்கதாக ஒரு மகிமின் மேகம் இந்த இடத்தை சுற்றிலும் மூடி அவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே ஆட்கொள்ளும்படியாகவும் வரை தடைப்பட்டிருக்கிற மக்களை கர்த்தர் தடைகளை உடைத்து போடுகிறார் என்பதாக வேதம் சொல்கிற தடைகளை உடைத்து போடுகிறவர். தடைகளை உடைத்து போட்டு வருகிற மக்களை வெகு சீக்கிரத்தில் கொண்டு வரும்படியாக நம்முடைய தலைமை போதகர் ரெவரன் டாக்டர் அதிசராஜன் முன்பாக வந்து இப்போது ஜபிப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். அற்புத இரவு ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதம் செய்ய. நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இயேசு. இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் வாயத்தந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லும்போது அற்புதம் நடக்கும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். சந்தோஷமாய் ஒரு அடியை கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேவனோடு இணைந்த ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். வீட்டெடுத்த இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேவனோடு இணைத்திட்ட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். தகப்பனே, இந்த அருமையான ராத்திரி வேளைக்கு நன்றி. இந்த அற்புத இரவு ஆராதனை ஆசீர்வதித்து தார். ஒவ்வொரு மக்களுக்கும் நீ அற்புதங்களை செய்து நீ அற்புதர் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இப்போது லைவ்ல வாட்ச் பண்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஆராதனை முழுவதும் கலந்து கொண்டு அவர்களுக்கும் அற்புதங்களை செய்து நீ மகிழ்வு பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மனம் இறங்கும். நீ இன்னைக்கும் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த ஆராதனைக்கு ரொம்ப எழும்புற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. ஆரம்பம் முதல் முடிவுடைய பிரசனை காணப்படும். பாடல் ஆராதனை செய்து எல்லாவற்றும் வல்ல வெளிப்படட்டும். வார்த்தை ஜனங்களுக்கு நிறைவேறட்டும். தடைகள் விலகட்டும். திரளான மக்களை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவசி. அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. உட்காருவோம். ப்ளீஸ் பேசிட்டு. ஹலெலூயா ஹலெலூயா. இப்போதும் நாம் இரண்டு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது நம்முடைய தலைமை தேவாலயத்தின் உதவி போதகர் பாச சுபாஷ் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அவரை தொடர்ந்து பிரதர் ஜூர் ஜாபஸ் ஒரு பாடலை பாடுவார்கள். ஹலெலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று சொல்லி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர்
இரக்கம் மாறாது என் வாழ்வியே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் இனி ஒரு போதும் கைவிடாத போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேண்டு போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேண்டு போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே ஜெயமானவர் இருப்பவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் இன்று போதுமானவர் அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். போன நாட்டுகள் நம்ம என்ன செய்தி கேட்டோம், முழு உள்ளத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தரை தேடும்படியாக ஆராதிக்கும்படியாக ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுல எனக்கு பிடிச்சமான வசனம் என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். இப்ப எல்லாரும் நீங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களோட குறிப்புகள்லாம் எழுதி கொடுக்க போறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா முதலாவது நீங்க என்ன பண்ணணும், தேவன ராஜ்யத்தை தேடணும். இப்ப எல்லாரும் கர்த்தரை தேடும்படியாக எல்லாரும் நல்லா கைகளை தட்டி உற்சாகமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஆமென். ஆமென். இந்த மாலை வேளை எல்லாரும் சேர்ந்து உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் உமக்கே ஆராதனை சொல்றி, நீர் தந்த அற்புதமான சுகத்திற்காக உமக்கு கோடி நன்றிகள் சொல்ல போகிறோம். ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விதமான ஒரு பாடல், என் ஜீவனுள்ள நாளாக உண்மை துதிப்பேன் என்று சொல்லி நல்ல கரங்கள் தட்டி உற்சாகமாக இந்த மாலை வெளியில பாடி தேவனை உயர்த்த போகிறோம். ஆமேன். ஜீவனுள்ள நாள் எல்லாம் ஜீவனுள்ள நாள் எல்லாம் உமக்கே ஆராதனை சொல்லுங்க. உமக்கே ஆராதனை சொல்லுங்க. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆரா. ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. செய்த எண்ணற்ற நன்மைக்காக உமக்கே ஸ்தோத்திரங்கள். நீ செய்த எண்ணற்ற நன்மைக்காக ஸ்தோத்திரங்கள். மட்டும் நடத்தி
இனிமேலும் நடக்கும் தேவனுக்கு தேவனுக்கே ஸ்தோத்திரம் அல்லேலூயா மட்டும் நடத்தி இனிமேலும் நடக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை நாளெல்லாம் உமக்கே ஆராதனை நீ தந்த அற்புத சுகத்திற்காக கோடி நன்றிகள் கோடி நன்றிகள் நீ தந்த அற்புத சுகத்திற்காக கோடி நன்றிகள் மட்டும் உதவி மேலும் உதவும் தேவனுக்கே மட்டும் உதவிய தேவனை மட்டும் உதவி இனிமேலும் உதவும் தேவனுக்கே உயர்த்தி ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உன்னை நானே என்ற தேவனே மட்டும் ஆசீர்வதித்த தேவன் இனிமேலும் ஆசீர்வதிப்பார் மட்டும் ஆசீர்வதித்த தேவன் இனிமேலும் ஆசீர்வதிப்பார் ஜீவனுள்ள நாள் கைகளை உயர்த்தி ஜீவனுள்ள நாள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய கர்த்தர் அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் அவர் நாம் ஆராதனை செய்யும் பொழுது அவர் நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை அருளுகிற கர்த்தர் யாரெல்லாம் உள்ளத்தோடு ஆராதனை செய்கிறோமோ யாரெல்லாம் ஒரு சமூகத்தை நோக்கி பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் நீர் ஒருவர் மாத்திரமே போதும் இந்த உலகத்தில் வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி நம் உள்ளத்தோடு நாம் ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம நிச்சயமாக நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்த சில ஒரு வல்லவராயிருக்கார் இப்பொழுதும் நாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம் கர்த்தருக்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாக நாம் எழுந்து நின்று நம்முடைய பரிசுத்த தேவனாகிய கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதனை செய்ய போகும் இந்த ஆராதனை பகுதி நம்முடைய தலைமை போதவர் ரெவரன் டாக்டர் அதிசிராஜ் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் நம்மளை ஆராதனைக்குள்ளே வழிநடத்த சில அவரோடு கூட இணைந்து நாம் பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார் வலது கரத்தை உயர்த்தி தேவன் நம்மை நடத்தின எல்லா பாதைகளுக்காக தேவன் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு தேதி 20 அக்டோபர் மாதம் 20 நாட்கள் தேவன் நம்மளை காத்தார் இந்த கொரோனா வைரஸ் நம்மளை அணுகாமல் காத்தார் எல்லா தீமைக்கு விலைக்கு நம்மளை காத்தார் ஜீவன் சுகம் பலன் தந்தார் எல்லாரும் வாய்களை திறந்த கரங்களை உயர்த்தி ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அதிசய நடத்திற்காக ஸ்தோத்திரம் சந்தோஷமாய் கை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அதிசய நடத்துதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமதே தகுமன்னுக்கே ஸ்தோத்திரம் மனேசா ஜீவன் சுகபலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம் தினம் தினம் அருள் நன்மை காகவும் ஸ்தோத்திரம் நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம் ஜபம் மொழி காலை சோத்ரம்
இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம் மனிதா. நம்முடைய தேவன் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், என்னுடையவர், நம்முடையவர், உங்களுடையவர், அழகான தேவர், சந்தோஷமா கைத்தட்டி அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. சந்தோஷமா கை, நீங்க பாடும்போது அவர் விடுதலை கிடைக்கும், நீங்கள் பாடும்போதே அற்புதம் நடக்கும், நீங்கள் பாடும்போதே உங்க வீட்டில் கிரியைகள் அழிக்கப்படும். இயேசு இன்றைக்கு ராத்திரி அற்புதம் செய்வான். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், சொல்லுங்க, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 சொல்லுங்க, அவர் இயேசு, 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 சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, அழகானவர், அழகானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 மகிமையின் ராஜா. நீங்க சங்கீதம் 24 வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசல்களே திறவுங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உள்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தராமே. ஹல்லேலூயா. நம்ம கதவு திறக்கும் போது, நம்முடைய தலைகளை உயர்த்தும் போது ராஜா நம்முள்ளே பிரவேசிப்பார். யார் அந்த ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தராமே, மகிமையின் ராஜா. அல்லேலூயா. அந்த ஸ்டான்ஸ், சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றென்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். சந்தோஷமா 24 சங்கீத அடிப்படையில் எழுதப்பட்ட பாட்டு, கைத்தட்டி சந்தோஷமா பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, இன்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, இன்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. இம்மட்டும் இனிமேலும் நேச, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, என்னுடையவர் என் ஆத்ம நேசரே, என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. இயேசு அற்புதர், அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை கட்டளையிடுகிறவர். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார், உனக்கும் அற்புதம் கட்டளையிடுவார். இந்த இரவு அற்புத இரவு, உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அற்புத இயேசு. ராஜனே, உத்தம மனவாளனே, நீர் என் ஆறுதல், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர். இன்னைக்கு கர்த்தர் மிகவும் பெரியவராய், ஒரே பெரியவராய், ஒருவராய் இருந்து அதிசயங்களும் அற்புதம் செய்கிற அற்புத இரவிலே அற்புதம் செய்வார் அற்புத மனவாளன் இயேசு. அல்லேலூயா. அற்புத இயேசு ராஜனே, கையை தட்டுங்க. உத்தம மன்னாலே, நீரே என்னாருதல், கையை தட்டி அற்புத இயேசு ராஜனே, உத்தம மன்னாலே, அற்புதம் நடக்கட்டும். நீரே என்னாரு,
அடைக்கல என் கோட்டை என் துருகா நான் நம்பினவர் என் அடைக்கல அற்புதம் என் கோட்டை என் துருகா ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர் இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர் இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர் நீ பெரியவர் பாத்திர பாத்திர எனக்குரியவர் நீர் பெரியவர் பாத்திர பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்குரியவர் அற்புத இயேசு ராஜனே உத்தம ஒன்றும் இயேசு போதும் எனக்கு உடுப்பு மாறும் நட்பு மறையும் உறவு நிலைப்பதிலே மாறா ஒன்று நிலைப்பது ஒன்று பெற்றுக்கொள்ள வந்தேன் இயேசு போதும் எனக்கு அல்லேலூயா இயேசு போதும் எனக்கு அழியும் உலகிலே ஒன்றும் நாடே அற்புதம் இயேசு போதும் எனக்கு போதும் எனக்கு அழியும் உலகிலே ஓ நமஹ நமஹ ஒன்றும் நாடே நட்பு மாறும் நட்பு மறையும் உறவும் நிலைப்பதில்லை மாற ஒன்று நிலைப்பதுண்டு பெற்றுக்கொள்ள வந்தே உடுப்பு மாறும் நட்பு மறையும் உறவும் நிலைப்பதில்லை மாற ஒன்று நிலைப்பதுண்டு பெற்றுக்கொள்ள வந்தே காடு வீடு காடு மேடும் சேரும் சிறப்போட வருவதில்லை காடு மேடும் சிறப்போட வருவதில்லை வருவதுண்டு இயேசு போதும் எனக்கு அழியும் உலகினிலே கடைசியா திரும்ப ஒரு காரியம் சொல்லி முடிக்க ஒரு இயேசு மிகவும் பெரியவர் மிகவும் பெரியவர் சொல்லிட்டு மிகவும் பெரியவர் என் தேவனாய் கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிரு சொல்லி தாரம் நிறைவு செய்ய போறேன் யாருக்கெல்லாம் பெரிய காரியம் நடக்கணுமோ பெரிய காரியம் வேண்டுமோ பெரியவராய் தேவன் தம்மை வெளிப்படுத்தணுமோ அவருடைய பெரிய செய்கை பெரிய அன்பு பெரிய இரக்கம் பெரிய கிருபை பெரிய தயவு பெரிய நன்மை பெரிய செய்கை வெளிப்படணுமோ வலகத்தை சொல்லுங்க ஆண்டவர் நீ பெரியவர் ஆண்டவரே சொல்லுங்க நீ பெரியவர் அப்பா அற்புதங்களை செய்கிறவர் பெரியவர் உமை போல யாரும் இல்லை உமை போல யாரும் இல்லை துதிகள் உமக்கே மகிமை உமக்கே என் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்பேன் நீர் பெரியவர் மகிமை உமக்கே உயர்த்திட்டு கரம் உயர்த்தி எங்கள் கைகளை உயர்த்தி உமை என்று ஆராதி நாமம் போற்றுவேன் ரெண்டு கரம் உயர்த்தி கைகளை உயர்த்தி உமது நாமம் போற்றுவே அற்புதங்கள் செய்வோம்
அற்புதம் செய்ய யாரும் இல்லை இன்னைக்கு நைட் அற்புதம் கைகளை தட்டி எல்லா கைகளை தட்டி பிதாவாக தேவனை குமாரனாக இயேசுவே பரிசுத்தனை மகிமைப்படுத்துவோம் சகல துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம் பரமண்டக்கல் பிதாவே நாமும் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்த பரமண்டல பூமியில் செய்யப்படுவதாக ஆண்டாண்டுள்ள ஆகாதிரி எங்களுக்கு தாரும் எனக்கு ஆதரி பாவம் பண்ணி தரலும் சோதனை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்ய வல்லமையும் மகிமையும் என்ன கும்படவைகளே ஆமேன் ஆமேன் உட்காருவோம் ப்ளீஸ் நாம் சில நிமிடங்கள் இந்திய தேசத்துக்கு ரட்சிப்புக்காக ஜெபிக்க போகிறோம் இந்த அற்புத இரவு கூட்டத்திலே ஒரு அற்புதம் செய்யும்படியாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிற நாம் முதலாவது தேசத்துக்காக இந்தியாவை கர்த்தர் ரட்சிப்ப செழிப்பை தர தேசத்தில் ஒரு செழிப்பு உண்டாக சேமத்தை தர வறுமை ஒழிய பற்றாக்குறை ஒழிய எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி இந்தியாவுக்கு எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அனுப்பும் ஸ்தோத்திரம் 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 நமத்தில் உதவி போதகர் பாஸ்டர் ராஜா முன்பாக வந்து தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க விடுதலை தர சேமம் தர அப்படியே இந்த வைரஸ் அழிந்து போக எழுப்புதல் உண்டாக இந்தியா இயேசுக்காக மாற பாஸ்டர் உதவி போதகர் பாஸ்டர் ராஜா சில நிமிடங்கள் சுருக்கமாய் தேசத்துக்கு ஆன்லைனில் வாட்ச் பண்ற பிள்ளைகள் இங்க வந்திருக்க எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்து தேசத்துக்காச்சும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படியே ஜெபிக்கிறோம் என் நாமும் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிவிட்டு திரும்ப தேசத்துக்கு சேமத்தை தரும் சொன்ன தேவன் எங்கள் தேசத்துக்கு கர்த்தாவே நீ சேமத்தை தந்து ஆசீர்வதிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம்ப்பா தற்சமயம் பரவி கொண்டிருக்கிற அந்த கொரோனாங்கிற வாத இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்பட முடியாது ஜெபிக்கிறோம் அப்படி கிரியெல்லாம் அழிந்து போக முடியாது ஜெபிக்கிறோம் அதில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளை கர்த்தர் விடுதலை தந்து சுகத்தையும் ஆரோக்கியம் தந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம்ப்பா எங்கள் தேசத்தை ஆளுகிற எல்லா தலைவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை கட்டளிட முடியாது கூட செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா இயற்கை சீற்றங்களுக்கும் எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும் திரு கரத்து கொடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் செபங்கள் நல்ல சிவனுள்ள பிதாவே ஆமே நாமே உட்காருவோம் நம் பண்ண ஜெபத்தை கேட்டு தேசத்தில் ஒரு பெரிய எடுப்பதில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்போ எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்களுக்காக செபிக்க போகிறேன் நான் தேவசபத்தில் பகல் முழுவதும் ஜெபம் பண்ணி வந்திருக்கிறேன் பகல் முழுவதும் காலை 3:10 அஞ்சே முக்கால் வரைக்கும் ஜெபித்தேன் பிறகு தேவாலயத்துக்கு 10:30 வந்தேன் 3:30 தேவாலயத்தில் இருந்தேன் வீட்டுக்கு போய் 1 hour தான் திருப்பி 5:10 எனக்கு புறப்பட்டு 5:30 சர்ச்சுக்கு வந்துட்டேன் பல மணி நேரம் தேவனுடைய பார்த்து விழுந்து கடந்து வந்தேன் ஆண்டவரே இன்று மாலை யாரெல்லாம் வருவாங்க எனக்கு தெரியாது ஆனால் வருகிற ஒவ்வொருக்கும் அற்புதம் பண்ணுங்கப்பா ஜெபித்து காலை நானும் பிரதரும் சேர்ந்து ஜெபித்தோம் அப்புறம் ஸ்டாஃபோடு ஜெபித்தேன் அப்புறம் தனித்து ஜெபித்தேன் பிறகு நானும் பிரதரும் சேர்ந்து கை கூத்து ஜெபம் பண்ணும் நல்லா ஜெபித்து வந்திருக்கிறேன் எல்லாரும் கண்ணை மூடி ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைங்க ஆன்லைனில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கண்ணை மூடுங்க இங்கே இருக்கிற பிள்ளைகள் ஆலயத்தில் ஃபுல்லாக மக்கள் வந்திருக்கீங்க எல்லாரும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன வேணுமோ ஏசப்பாட்டை கேளுங்க என்னத்தரமா நான் சொல்கிற மாதிரி கருத்தை கேளுங்க ஆண்டவரே நான் ஒரு காரத்துக்காக ஜெபிக்கிறேன் அந்த விஷயத்தை எனக்கு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே நான் உங்களுக்கு மனதுருக்கி ஜெபிக்க போகிறேன் இயேசுவின் மனதுருக்கம் இறங்கி வந்திருக்கிறது உங்கள் ஒவ்வொரு வேலும் இயேசுடைய இரவு மனதுருகிறார் ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் உங்கள் மீது இயேசு மனதுருகுகிறார் நீ எங்கே இருந்தால் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இயேசு உங்கள் மேல் மனதுருகிறார் ஒரு நிமிஷம் அவசர ஜபம் தான் பண்ண போகிறேன் உங்களுக்காக திறப்பில் நிற்க போ இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்க போகிறேன் நீங்கள் ஏசப்பா நோக்கி பாருங்கள் ஏசப்பா எனக்கு இந்த காலத்தில் அற்புதம் நடக்கணும்ப்பா இந்த விஷயத்த ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா மனசு கஷ்டமாக இருக்குப்பா எவ்வளோ நாளாக ஜெபிக்கிறப்பா எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலப்பா நீங்கள் கருத்தை கேளுங்க ஆண்டவர் கட்டாயம் கட்டாயம் பதில் தருவா அன்பின் பரலோக பிதாவே இப்பொழுது இந்த நேரத்தில் எந்தெந்த பிள்ளைகள் எந்த விஷயத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார்களோ அதே நேரத்திலையும் ஆன்லைன் வாட்ச் பண்ணுற பிள்ளைகள் எந்த விஷயத்தில் அற்புதம் நடக்க வேணும் இப்போது ஜபம் பண்ணுகிறார்களோ இயேசுவே தாவீதின் குமாரனே உம்முடைய பாதத்தை விழுந்து ஜபிக்கிற
கெஞ்சி மன்றாடுகிறேன், நீ அற்புதம் பண்ணி மகளை பண்ணும். அவர்கள் கேட்ட விஷயத்திலே இந்த விஷயத்தில் அனுக்கிரகம் பண்ணும், அடுத்த செவ்வாய்க்கிழமை சாட்சிகளை ஏற்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேனா. உங்கள் கையிலே ஜப விண்ணப்ப படிவம் கொடுப்பார்கள், அதிலே உங்கள் ஜப குறிப்பில் எழுதி நீங்கள் உள்ள அன்பான காணிக்க வைத்து மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். செய்திக்கு பிறகு என்னுடைய மகன் ஒரு பாடல் போடுவது குரலாலே கத்திர அழைப்போம். ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகள் உங்கள் ஜப குறிப்பு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்படியே டைப் பண்ணலாம். ப்ளீஸ் ப்ரே ஃபார் திஸ் மேட்டர், ப்ளீஸ் ப்ரே ஃபார் தி சால்வேஷன், ரெடிம் ஃபார் டெலிவரன்ஸ் என்று நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் டைப் பண்ணலாம். எனக்கு இரவு இதை மெயின்டைன் பண்ணுற மிஸ்டர் கார்த்திகேயன் டைப் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் அனுப்புவார். நான் இரவு ஜபிக்கும் போது உங்கள் ஜப போய் ஜபம் பண்ணுவேன். இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் அந்த பேப்பரில் உங்கள் ஜப குறிப்பை எழுதி அன்பின் காணிக்க வைத்து ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஷார்ப்பாக 7:30 சர்வீஸ் முடியும், 6:30 to 7:30 மெராக்கல் நைட். இப்பொழுது நம்மத்திலே பிஷப் டாக்டர் நித்யராஜ் கர்த்தரை செய்து கொடுவாங்க. ஜபத்தோடு காத்துரும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எல்லாரும் முகக்கவசம் அணியும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இது ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம், நாம் அது அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே எல்லாரும் முகக்கவசம் அணிவழியாக அன்பாய் பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தன் மூடி பே, முகக்கவசம் இல்லைன்னா எங்கள் ஸ்டாஃப் கொடுப்பாங்க, ஐயா நான் கொண்டு வரல வரன்ட்டன்னு சொன்னால் நாங்கள் வாங்கி வைத்திருக்கிறோம், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தன் மூடி பேச முடியாது, ஆவியான இடைவிட முடியாது. எல்லாருக்கும் கண்களை மூடி இயேசுவே என்னோடு பேசும். உன்னுடைய சூரிய வார்த்தைக்கு ஆதரவாய ஆறுதலாக இருக்கட்டும் ஆண்டவரே, என்னோடு பேசு. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போய் கொண்டு இருக்கிறா, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க தேங்க்யூலா. கர்த்தர் தாமே நம் முன்னே போவார், உயர்த்தி கர்த்தர் தாமே நம் பின் வந்து காப்பா, பெரிய பாப்பா தனிமை இல்ல எங்கும் இனிமை, இத காண்போம் புதுமை. நாம் அவருடைமை இனி எல்லையே தனிமை, எங்கும் இனிமை. உதவிடும் கண்மலை இயேசுவை நோக்குவோம், விலகிடார் கைவிடா தாங்குவார் உறங்கிடா. உதவிடும் கண்மலை மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இறையீட்டு தியானமுக்கு பிரியதாய் இருப்பதாக என்னை மறைத்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது அன்று இந்த அற்புத இரவு இந்த சிறப்பு கூடுகள் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொடுக்கும் பொழுது வேதத்தில் ஒரு அருமையான வசனத்தை எனக்கு கர்த்தர் காண்பித்தார். வாசிக்க கேட்போம். யாத்திரையாகும் புஸ்தகம் 34:6 புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது, அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் எல்லார கைகளும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசேயை கர்த்தர் சீனாய் மலைக்கு வர சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். விடிய கால வார்டு சொல்லி யாரு வரக்கூட தனியா வரணும்னு சொல்றாரு. அங்கு கற்பலைகளை எழுதும்படியாக அவரை கட்டளையிடும்படியாக அவன் அழைப்பு கொடுக்கிறார். அப்ப மோசே போய் அங்க மலையில அமர்ந்திருக்கும் போது அதுதான் வாசிக்கிற 6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் அமர்ந்திருக்கிறாரு. கர்த்தர் வர சொல்றாரு, கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகுது ஒரு சத்தம் வருகிறது. அவர் கடந்து போறல்ல, அவர் இரக்கமும் கிருபையும்
நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமும் உள்ள தேவன். கைகளை உயர்த்து ஆமென் சொல்ல பாலாம். சத்தமா அலையிலையோ சொல்லுங்க. மோசே அமர்ந்து இருக்கிறார், கர்த்தர் முன்பாக அப்படியே கடந்து போகிறார். இந்த வசனத்தில் இந்த முன்பாக என்ற வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டது. நான் சொல்றேன், நான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்பாக கர்த்தர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இங்கு கடந்து போகிற பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு முன்பாக கடந்து போறாராம். நீ எங்கெல்லாம் போறியோ, எங்கெல்லாம் உங்க பிரயாணம் இருக்குதோ, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த முன்னாடி போறது வந்து ஒரு பெரிய விசேஷங்க. ஒரு பெரிய நபர் வராங்கன்னா அதுக்கு முன்னாடி மற்றவங்களாம் போயிட்டு வேர்த்தி தேவையான ஏற்பாடுகளை செய்வார்கள். ஜனவரி 8ஆம் தேதி மன்னார்குடியிலே ஒரு ஆலயை திறக்க வேண்டும் என்று எனக்கு தேதி கேட்டார்கள். 8ஆம் தேதி நான் தேதி கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எத்தனை பேர் வருவீங்க ஏதாவது? அப்போ நான் சொன்னேன், நான் வருவேன், என் பிரதர் வருவார், என்னுடைய ஜப நண்பர் போதகர் சார்ல்ஸ் வருவார். அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் இன்னும் அரேஞ்ச் பண்ண வேணாம், என்னுடைய உதவி போதகர் ராஜா அவர்கள் மன்னார்குடிக்கு 5 வருஷம் போயின்னு இருக்கிற அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் முந்தின நாளே அங்கே போய் இறங்கி எனக்கு லாட்ஜ் புக் பண்ணி, ஹோட்டல் புக் பண்ணி, நான் வரவது ரிசீவ் பண்ணி எனக்கு எல்லா சகல ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்னு. நான் ஒரு ஊழியராக இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஊழியர் அனுப்பி எல்லாத்தையும் ஏற்பாடு செய்ய சொல்கிறேன். உடனே நேற்று ஊழியரை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி நீ 7th போயிடணும், 6th ட்ரெயின் புக் பண்ணி, 7ஆம் தேதி போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும், நான் வரும்போது என்னை ரிசீவ் பண்ணணும், அந்த ஏற்பாடுகளை செய்ய விடும். ஒரு ஊழியர் போதுக்கு முன்பாக உடன் ஊழியர் முன்னாடி போய் ஏற்பாடுகளை செய்கிறார். ஆனால் நான் சொல்கிற யாருன்னா, நாம் சாதாரணமான ஆள், வானத்து பூமியை படைத்து சர்வ வல்லம் உள்ள எல்சா நாம கொண்ட இருக்கிறா இருக்கிறேன்னு சொன்ன இறக்க மனதுருக்கமும் சக்தியும் உள்ள தேவன் நமக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். நீங்க தனிமையா போறீங்க நினைக்காதீங்க. எங்க போனா நான் தனியா இருக்கேன், எனக்கு உதவி யாரும் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். கை வைத்து எல்லாமே சொல்லுங்க பாலம். எல்லாம் 2 கரம் உயர்த்து, ரெண்டு கரம் உயர்த்து, சொல்ல சொல்ல ஆமே சொல்லுவோம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்துக்கு முன்பாக கடந்து போகிறார். கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைக்கு முன்பாக கடந்து போகிறார். கர்த்தர் உங்க வியாபாரத்துக்கு முன்னா கடந்து போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்க தொழிலுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். உங்கள் முன்பாக போகிறவர் கை தட்டி பாடும் நம் அன்பான கர்த்தர் அல்லவா. உங்கள் முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர் அல்லவா. ஆற்றுவார் தேற்றுவார் அரவணைப்பார் போஷிப்பார் புகலிடம் தந்திடுவார். ஆற்றுவார் தேற்றுவார் அரவணைப்பார் போஷிப்பார் புகலிடம் தந்திடுவார். உங்கள் முன்பாக போகிறவர் நம் அன்பான கர்த்தர் அல்லவா. செய்தி தலைப்பு, ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு 5 ஆசீர்வாதத்தை மிக வேகமாய் ஒரு 20 நிமிடத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, எப்போ வீட்டு விட்டு புறப்பட்டாலும் சொல்லணும், எனக்கு முன்பாக போவேன்னு வாக்கு பண்ணினே ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீங்க போங்கப்பா, கடந்து போங்கப்பா, அப்படி சொல்லி பாருங்கள். கர்த்தன் முன்பாக சென்று உங்களுக்கு ஆசீர்வாதத்தில் அள்ளி கொடுப்பார். நான் சொல்லுகிற 5 வசனத்திலும் முன்பாக வரும் இணைய வசனம் கிடையாது. வேகமா 5 வசனத்தை 5 ஆசீர்வாதத்தை வேகமா சொல்லி கர்த்தர் முன்பாக உங்களுக்காக நானும் என் தம்பியும் இணைந்து இரட்டை உடல கை கூத்து ஜபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு பகல் முழுவதும் ஜெபித்திருக்கிறோம். இன்னைக்கு மதியம் திடீர்னு முழுநேரோடு எல்லாம் அழைத்து இந்த கூட்டத்துக்காக சிறப்பா நான் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் கட்டாயம் எங்கள் ஜபங்களை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் ஆசீர்வாதம் யாத்திரையாகும் புஸ்தகம் 33:14 யாத்திராகவும் 33:14 சீர்வாசி. என் சமூகம் சமூகம்னா கர்த்தர் தான், அவர் அவருடைய சமூகம் எல்லாம் ஒண்ணுதான். என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. மோசே பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, நான் முன்னாடி போவேன், என் சமூகம் முன்னாடி போகும். அதனால கிடைக்க முதல் ஆசீர்வாதம், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லா கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். சத்தமா இல்லையோ சொல்லுங்க. முதலாவது, வானத்தி பூமியை படைத்த கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன், எல்சா நாம கொண்ட கர்த்தர், யெகோவா தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். இளைப்பாறுதல் என்று சொன்னால் அமைதி என்று பொருள்படும். இளைப்பாறுதல் என்று சொன்னால் சமாதானம் என்று பொருள்படும். இளைப்பாறுதல் என்று சொன்னால்
நிம்மதி என்று பொருள்படும். இளை பாறுதல் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று பொருள்படும். ஐயா சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, எதையோ ஒரு காரியத்துக்கு கொடுத்து பயமும் கலக்கும் வந்து கொண்டே இருக்குது. யோசித்து 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 எனக்கு மண்டலாம் வலிக்குது ஐயா, என்ன செய்வது தெரியல. கலக்கத்தோடு கூட மாலை நேரத்துக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறாயா? ஆன்லைன்ல எந்த இடத்துல இருந்தாலும் வாட்ச் பண்ணி கூட தேவ பிள்ளைகளை பார்த்து தேவ மனிதனாய் கர்த்தருடைய ஊழியக்காராய் ஜபம் பண்ணி வந்து வேதாகம தேவனை கொண்டு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உனக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசன்னம் சென்று கொண்டு போகிறது. அவர் உனக்கு இளை பாதலை தருவார். அல்லேலூயா. இளை பாறுதல் தரும் தேவா. பாருங்க பழைய பாடல். எல்லாரும் சேர்ந்து அப்படியே கை கூப்பி அவருடைய பாதத்தை பிடிங்க, பாதத்தை பிடிங்க. நிம்மதி வருகிறது. அம்மா அக்கா தங்கச்சி அங்கே வாலிப நண்பா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கெடுத்த சாத்தானின் வல்லமைகள், உன் அமைதியும் நிம்மதியே குலைத்த வல்லமைகள், உன் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழக்கூடாது எழுப்பின மனித சக்தி வல்லமைகள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெட்டை உடைய ஆவல் நிரம்பி ஜபிக்க போகிறோம். கர்த்தர் அந்த கிரியைகளை அழிக்க போகிறார், அவருடைய பிரசன்னத்தை உணர போகிறார். கபா ஹவுராபா, கர்த்தர் முன்பாக கடந்து போக போகிறார். இன்று முதல் அவருக்கு இழைப்பாதல் ஆரம்பமாகிறது. முதல் குறிப்பு, கர்த்தர் இழைப்பாதலை தருவார். இரண்டாவதாக நான் வேகமாக சொல்கிறேன், யாத்திரையாகும் புஸ்தகம் 17:6 வாசிக்க, யாத்திரையாகவும் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். கைகளை எல்லாமே சொல்ல பார்க்கலாம். இரண்டாவதாக, இஸ்ரவே ஜனங்கள் வனாந்தர பிரயாணத்திலே ஒரு பகுதியிலே தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயப்பா சொல்றாரு, நீ மூப்பர்களாம் அழைத்து கொண்டு ஓரேப்புக்கு, ஆனா நீ போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு முன்பாக அங்க வந்து நிற்பேன். நான் கோடுகிற பாருங்க, எனக்கு ரொம்ப இழுத்த வார்த்தை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. 6 நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் நிற்பேன். நீ போறதுக்குள்ள நாங்க வந்துருவேன். நீங்க சில பேர் முன்னாடி போன்னு சொல்லுங்களேன், இவங்க போனதுக்கு அப்புறம் அவன் வந்து நிப்பான். அந்த கேஸ்ல பாத்துக்கலாம். நீங்க முன்னாடி போய் கொஞ்சம் பார்ப்பான்னு சொன்னா, இவங்க புறப்பட்டு போறதுக்குள்ள அவங்க வந்து பின்னாடி போன வந்துருவோம். கேட்டா டிராபிக் இங்க மாறின அங்க மாறினு சொல்லுவோம். தேவனுக்கு முன்னதாக இங்க கர்த்தர் சொல்றாரு, நீ போறதுக்கு, அதுவும் நீ தனியா போல, மூப்பர்களா கூட்டு போற, எல்லாம் புறப்பட்டு ரெடியாகி வரத்து சட்டெல்லாம் போட்டு ரெடியாகி வரத்துக்குள்ள லேட் ஆயிடும். நான் முன்னாடி வந்து நிற்பேன். நான் நிற்கும் போது நீ கண்மலை ஆடி அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டு. தண்ணீர் என்று சொன்னால் அதனுடைய ஆவுக்கு அர்த்தம் தேவைகள் என்று பொருள்படும். ரெண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போனால் உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமே ரொம்ப கம்மியா இருக்க. ஆன்லைன்ல வாட்ச் பண்றப்பல கை போயிட்டு ஆமே சொல்லுங்க பாக்கலாம். நல்லா கவனிங்க, 2 ரூபானாலும் கத்ததா தரணும், 20 ரூபானா கத்ததா தரணும், 2000 ரூபானா கத்ததா தரணும். எங்க டேடி கொடுப்பாருன்னு சொன்ன டேடியை தூக்கிடுவாரு, மம்மி கொடுப்பாங்கன்னு சொன்னா மம்மியை எங்க தூக்குவாரு தெரியாது, மம்மியை தூக்கிடுவாரு. கர்த்தர் தான் கொடுப்பாருன்னு சொன்னா கர்த்தர் உங்க தேவைகளை அற்புதமாக சந்திப்பார். என்னுடைய ஊழியத்தை பாதையிலேயே நான் 24 வயதுக்கு முதல் ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு எனக்கு 50 பூர்த்தி ஆகிறது.
50th birthday கொண்டாடப்போறேன். நூறு மாசம் டிசம்பர் மாசம் 50 வயசு பூர்த்தி ஆகுது. 26 வருஷம் எங்கள் ஊழியத்தின் தேவைகளை குடும்ப தேவைகளை கத்தரை மாத்து நோக்கி பார்க்கிறேன். கத்தர் அற்புதமா சந்தித்து வருகிறான். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க. ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவங்களாம் ஹெல்ப் பண்ணலங்க. உங்க தேவைக்கு உதவியா சொன்ன உதவி செய்யலங்க. ஆனா கத்தர் கை முடக்கவே இல்லை. விசேஷமாக இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த பஞ்சகாலத்துல தேவன் எங்கள் தேவைகளை அற்புதமா சந்தித்தார். சில காரியத்தை சொல்ல முடியும், சில காரியத்தை சொல்ல முடியாது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சர்வ வல்லமுள்ள தேவன் சாதாரணமா தேவன் அல்ல. அவர் உண்மை கடந்து போய் கொடுக்கிறார். அவர் தனிப்பட்ட வாழ்க்கை, பிள்ளைகள் தேவை, குடும்ப தேவை, ஊழியத்தி தேவை, தொழிற்சவ தேவையை சந்திக்க வல்லமுள்ள இருக்கிறார். அதற்காக தான் உனக்கு உண்மை கவலை ஒன்றும் எனக்கு தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. உனக்கு என்ன தேவன் கர்த்தர் தெரியும். இங்க என்னுடைய உதவி போதகர் மனைவி சாந்தகுமாரி அப்படின்னு ஒரு சகோதரி அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க கடந்த வருஷம் ஆக்சிடென்ட் ஆயிட்டு முன்னாடி சில பல்லு பின்னாடி சில பல்லு உடஞ்சிருச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. பல்லு மாத்ததுக்கு என்ன பண்ணாரு தெரியல. அவங்க புருஷ எங்க பிரதர் இருந்தா ஒரே மாசத்துல மாத்திட்டு இருப்பாரு ஐரோப்பா கூட்டு போயிட்டு மனைவியை. ஏன்னா பல்லு பிடுக்க போனா 10 போன் பண்ணே இருப்பாரு. என்ன சின்ன ஒரு வருஷமே கண்டுக்கவில்லை. இப்பதான் ஒரு டாக்டரை பார்த்துட்டு கூட்டுமே காமிச்சிருக்காரு நடந்த சம்பவம். அந்த டாக்டரை பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டாங்க. செகண்ட் டைம் விசிட்டுக்கு போகும்போது பாஸ்ட்டு போக முடியல. பாஸ்ட் வந்து இங்கே ஃபாஸ்டிங் பேர். அப்போ சொன்னால் நீ தனியாக போயிடு ஜபாதான். நம்மளாம் மழையில் நினைஞ்சா சர்ச்சுக்கு வர மாட்டேன். மழைனா சர்ச்சுக்கு வரமாட்டோம். பொண்டாட்டி போய் விடுனா சர்ச்சுக்கு வரமாட்டோம். ஸ்கூலுக்கு போனால் சர்ச்சு சர்ச்சுக்கு தான் சும்மா இருந்தால் சர்ச்சுக்கு வருவோம். சரி சப்ஜெக்ட் விடுறேன். அப்போது ஆன்லைனில் வாட்ச் பண்ணுறாங்க சாட்சி சொல்கிறேன். அப்போ ரெண்டாவது அந்த பொண்ணு தனியாக பஸ்ஸு பிடிச்சி இறங்கி இந்த ஆஸ்பத்திரி போய் உட்காந்து பரிதாபமாக உட்காந்துருக்குது. அங்கே நம்ம ஊழியத்து ட்ரஸ்ட் மெம்பர் அங்கே வந்திருக்காரு. அவர் ஸ்கூல் வச்சுருக்காரு. இன்னும் இங்கே உட்காந்துக்கிறேன்னு இந்த மாதிரி டாக்டரை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா பார்த்துட்டு அந்த டாக்டரும் இந்த ட்ரஸ்ட் மெம்பரும் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நெருங்கிய நண்பர்களாம், குடும்ப நண்பரும். அந்த டாக்டர்கிட்ட சொன்னாராம், இந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஃபுல் செலவாகுதோ அது நான் தருவேன் கேஷாக. 10 பைசா அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கக்கூடாது. இந்த சாட்சி கேட்டபடியா கண்ணு கலகச்சிங்க. ராஜ அரசாங்கத்தை வேலை செய்யலை, ஊழிய செய்கிறோம். ஆனால் சொன்னதை செய்வோம், சொன்னதை செய்வோம். அவருடைய மனைவிக்கு அந்த பல் கலை எத்தனை ஆயிரம்லாம் ஆடிட்டங்க பண்ண அப்புறம் எவ்வளவு ஆயிரம் எத்தனை ஆயுதம் வந்தாலும் சரி அந்த பொண்ணுகிட்ட அது வந்து எங்க ஊழியத்தை உடன் ஊழியர் மனைவி அவளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. இந்த ராஜா வந்து இன்னைக்கு வந்து அண்ணா ஒரு பெரிய அற்புத சாட்சின்னு சொன்னான். எனக்குள்ள ஒரு பெரிய பரவசம் வந்தது. ஏன் தெரியுமா? ஊழிய மனைவி தேவையை கத்துறங்க சந்திச்சாருங்க. எங்கன்னா ரெடி பண்ணுவான். பல்லு மாட்டினா ஃப்ரீயாக மாட்ட முடியும். பல்லு மாட்டது என்னமா ஃப்ரீயாக மாட்ட முடியும் முடியாது. பல்லு மாட்டினா காசு வேணும். ஃபேமஸ் டாக்டர் அண்ணா நகரில் பெரிய டாக்டர். துபா ஒரு டாக்டர் கிடையாது. ஏதோ ஒருத்தர் குடிசப்படுகிறார். பெரிய டாக்டர் அற்புதமாக கத்தர் சந்தித்தார். என் அன்பு சகோதரி சாட்சியோடு ஆன்லைனில் வாட்ச்மேல் பார்த்து சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் தேவைகளை சந்திக்கிறவர். அவர் உன்பாக கடந்து போய் கொண்டு கொடுக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவர். அவர் யெகோவாயீரே. ரெண்டாவது, உன் தேவைகளை சந்திக்க உனக்கு உன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, 2 சாமுவேலின் புஸ்தகம் 5:24 5:24 முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி வா. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கத்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். கைகளை உயர்த்த எல்லாம் உனக்கு முன்பாக. அந்த முன்பாக தான் எழுத்துச்சு. நான் என் சமூகம் முன்பாக சென்று இளைப்பாத தரும்.
நீ வருவதற்கு முன்னா ஓர இப்ப நான் வந்து உனக்கு தண்ணீர் என்ற தேவையை சந்திப்பேன். இங்க வந்து தாவீது ராஜ்ய வாரத்திலே பெலிசியர் யுத்தம் வரும்பொழுது தாவீது இப்ப ஆண்டர கேட்கிறான், நான் பெலிசியரை முறியடிக்க போகலாமா அப்படி கேட்கிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ போலாம், ஆனா மெத்தட் கவனிச்சிங்க, நீ போகும்போது இந்த முசுக்கூட செடி ஒன்னு இருக்கும், அதுல மறைஞ்சு இருக்கணும். அந்த இறைச்சலி சத்தம் எப்படி சொல்றாரு பாருங்க, இப்படிதான் தெளிவா சொல்லுவாரு. நான் காலைல தனியா ஜெபிச்சுட்டே இருந்தேன், ஒரு 1.5 மணி இருக்கும், எல்லா ஸ்டாஃப் வர சொல்லி கர்த்தர் என்ன கூப்பிடுறாரு, நம்ம எல்லாம் செஞ்சோம் 1.5 மணி ஈவினிங் மீட்டிங்கா ஜோம் பண்ணும். அதான் அந்த கேட்கற அந்த லீடிங் இருக்கணும், பேய் சத்தமும் விழும், கர்த்தர் சத்தம் தெளிவா கேட்கற அந்த லீடிங், அந்த 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 கைடன்ஸ் இருக்கணும், அந்த அந்த நடத்துதல் இருக்கணும். சொல்றாரு அந்த முஸ்லிம் சத்தத்தின் இறைச்சலை கேட்ப, அப்பதான் அந்த இறைச்சலை கேட்கும் போது நீ போ, நீ போறதுக்கு முன்னாடி கர்த்தர் உண்மை புறப்பட்டு போய் இருப்பார். எதற்கு? பெலிசேரி பாளையத்தை முறியடிக்க. அப்படி என்று சொன்னால் உனக்கு வெற்றி கொடுக்க. மூன்றாவது, உனக்கு முன்பாக போகிற கர்த்தருக்கு ஆசீர்வாதம் வெற்றியை தருவார். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல சொல்ல ஆமென் சொல்ல கை வைத்தி. பாவத்து மீது வெற்றி தருவார், சாபத்து மீது வெற்றி தருவார், வியாதி மீது வெற்றி தருவார், பிசாசி கிரி மீது வெற்றி தருவார், பூதம் குட்டி செய்தா பில்லி சுரிய செய்வதற்கு மேலே வெற்றி கொடுப்பார். அவர் வெற்றி கொடுக்கிற தேவ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அதற்கு முன்னாடி போற தேவன் தோல்வியை கொடுக்க அல்ல, வெற்றியை கொடுக்க முன்பாக போய் கொண்டிருக்கிறார். தோல்வியோடு இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறாயா? இந்த அற்புத இரவுல இயேசு தேட்ட தலைமை தேவாலயத்திலே ஒரு சத்தம் துணிக்கிறது. ஆன்லைன்ல எந்த தேசத்து வாட்ச் பண்ணி கொடுத்தாலும் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், இனி நீ தோல்வியை சந்திப்பதில் உனக்கு உண்டா கர்த்தர் போகிறார். அவர் வெற்றி வேந்தர், அவர் ஜெய வேந்தர், வெற்றிக்கு தளபதி. உனக்கு வெற்றியை கொடுப்போம். ஜெயமே ஓசனா, ஜெயமே ஓசனா, ஜெயம் நாமக்கே, ஓசனா ஜெயம் நாமக்கே. இயேசு ராஜா, இயேசு ராஜா முன்னே செல்கிறா. ஓசனா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறா. வெற்றியை கொடுக்க ஓசனா கீதம் பாடுவோம். யோர்தானில் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை, யோர்தானில் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிரே நின்றாலும் பயமும் இல்லை கலக்கம் இல்லை. ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நாமக்கே, ஓசனா ஜெயம் நாமக்கே. நம்பர் 1, கர்த்தர் இளைப்பாதிரை தருவார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், முன்னாடி போற கர்த்தர். மூன்றாவது, தேவன் உனக்கு வெற்றியை கட்டளையிடுவார். நான்காவதாக, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும். கோணலான, முன்னாடி போய் என்ன செய்யலாம்? கோணலானவைகளை செவ்வையாக்கும். கோணலானவைகள் சொன்னால் தடைகள் என்று பொருள்படும், சரியில்லாதவைகள் என்று பொருள்படும், சரி செய்ய சரியில்லாத சரி செய்வா என்று பொருள்படும். இன்னும் தெளிவா இன்னொரு வசனம் வாசிக்கிற, மீகாவின் புஸ்தகம் 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஓ, நடந்து போகிறார். அங்க கோணலானவைகளை சரி செய்ய போறாரு, தடைகளை உடைக்க முன்னாடி போறாரு. இந்த 2 வசனத்தை 4வது குறிப்பு சொல்கிறேன், முன்பாக போகிற கர்த்தர் தடைகளை உடைத்து எறிவார். ஆமேன் சொல்லுங்க. கைவ தலையிலேயே சொல்ல வரலாம், ஆசீர்வாதம் வரக்கூடாதபடி, நன்மைகள் வரக்கூடாதபடி, செழிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடி, பொருளாதாரம் வரக்கூடாதபடி, தொழில் வளரக்கூடாதபடி, உனக்கு விரோதமாக காணப்படுகிற அது சாத்தானின் தடையோ, மனுஷ தடையோ, தடையோ, எப்படி விக்கிரத்துக்குரிய தடையோ, அவர் தடையில உடைத்து போடுகிறவர், கோணலை சரிபடுத்துவர். அதற்காக தான் முன்னாடி போறாராம். முன்னாடி போகிற தேவன் 4வது, தடைகளை உடைத்தெறிவார். ஐயா, நான் ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள ஒரு தடை காணப்படுதுயா, எவ்வளோ ஜோபம் பண்ற முடியலையா, தடை. நான் சொல்றேன், நம்முடைய தேவனுக்கு வல்லமை உண்டு, அவர் தடைகளை உடைத்தறிகிற கர்த்தர். ரோசி அம்மான ஒரு அம்மா நம்ம சபைக்கு வராங்க, மன்னாருக்குள்ள ஒரு சர்ச் கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க நாளை காலில் அந்த சர்ச் கட்டுறதுக்கு மேலே ரூஃப் அடிக்கணுமா. நல்லா கவனிங்க சொல்ற கதையை, மேலே தகராறு அடிச்சாச்சு,
கம்பியெல்லாம் போட்டாச்சு, கம்பிக்கு மேலே அந்த ஒயரிங்லாம் வச்சாச்சு, சிமெண்ட் வந்துருச்சு, ஜல்லி வச்சு, மணல் மாத்திரம் வரல. மணல் ரொம்ப ரெண்டு வருத்து ட்ரை பண்ணாங்க, மணல் கிடைக்கவே இல்லையா. இப்போ நாகர்கோயில் ஒரு இடத்துல ஃபோன் பண்ணி ஒரு மணல் கான்டாக்ட் எடுக்கிறதுக்கு அவர் மணல் தரேன்னு சொன்னாரான். சரி, மணல் தருவார் ரொம்ப நம்பியது. நேற்று ஃபோன் மணல் இல்லைன்ட்டாரான். இன்னைக்கு காலையில் அவங்க அந்த டெரஸ் நாளை காலையில் ரூஃப் போடுறாங்க. இன்றைக்கி அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லா கவனிங்க சொல்கிற, நான் ஆன்லைனில் வாட்ச் பண்ணுறேன். கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போய் மன்னாருக்குள்ளே போய் அப்படி நுழையிறாங்க பாருங்க. அவங்க திருவர் இடத்துல மூணு மண் லாரி நிற்குதான், மணல் லாரி புத்தம்புசு மணல். இவங்க போய் இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மணல் எதுக்குறோம், இல்லை யாருக்காவது கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணோம், உங்களுக்கு வேணுமாங்கிறானாம்மா. நடந்தது பேசி நிற்கிறேன் ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைங்க. ஐயோ எங்களுக்கு மண் அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். உடனே ஹாட் கேஷ் பேக்கில் வச்சுருந்தேன், ஹாட் கேஷ் தோணும் மண் வந்துச்சு. சாயந்தரம் 6 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, தோத்துறோம், மண் வந்துருச்சு, தோத்துறோம். பாருங்கள் தடையை உடச்சிட்டாரு. எல்லாம் ஜல்லி போகிற எல்லாம் வந்துட்டாங்க. நைட்டு எல்லாம் சாப்பிட்டு தூக்குற காலை 5 மணிக்கு ரூஃப் அடித்து ஜல்லி போகிறாங்க. நான் சொல்கிறேன், அந்த ஆலயத்தை டெரஸ் மூடக்கூடாதபடி கம்பி வந்துருச்சு, ஜல்லி வந்துருச்சு, ஆள் வந்துட்டோம், சிமெண்ட் வந்துட்டோம், மணல் வரல. நம்ம அதை தடன்றோம். ஆனால் முன்னாடி போகிற கர்த்தர் செய்ய காரியத்திலமா ஆசீர்வாதத்தில் பெற்றுக்கொள்ள தடைகளை உடைக்கிற கர்த்தர். அதற்காக தான் உன் உடனே கடந்து போய் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கை தட்டி வழிகளை திறந்து பாருங்க, கூனலை நீராக்கி முன்னே நடக்கிறீர். இப்ப நீங்க எல்லாம் என் கூட சேர்ந்து ரெண்டு கரவத்தை ஏசப்பான்னு சொல்லும் போது திருமண தட உடையுது, குழந்தை பாக்க தட உடையுது, பொருள் எனக்கு எப்ப காசு வரும், காசு எப்போ வரும், தடை உடையும்போது காசு வந்துடும். எப்போ வரும் சொல்ல முடியாது. நான் சொல்றேன், தடை உடையும்போது காசு வந்துடும், தடை உடையும்போது பாபா வந்துடும், தடை உடையும்போது மாங்கல்யம் கிடைச்சிடும், தடை உடையும்போது வீடு கிடைச்சிடும். எனக்கு சொந்த வீடு எப்பன்னு கேட்காத, அம்மா கட்டின வீடு ரெடியா இருக்குமா, ரெனோவேட் பண்ண வீடு ரெடியா இருக்குதுமா, சர்வன்டோட அந்த வீடு காத்திருக்குதம்மா, குருவாவோட அந்த வீடு காத்திருக்குதம்மா. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், கடைசியாக முதலாவது இளைப்பாதலை கர்த்தர் உனக்கு தர உனக்கு முன்னாடி போயிட்டு, ரெண்டாவது உன் தேவையை சந்திக்க உனக்கு முன்னாடி போறாரு, மூணாவது உனக்கு வெற்றி கொடுக்க உனக்கு முன்னாடி கர்த்தர் போயிட்டு இருக்கிறாரு, நாலாவதாக கர்த்தர் உன் தடையை உடைக்க முன்னாடி போயிட. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கணும். உபாகம் புஸ்தகம் 9 அதிகாரம் 3 வசனம் சீக்கிரம் படிங்க, முடிக்கலாம். உபாகம் 9:3 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை, கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவுள். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். உனக்கு ஒரு அறிவு இருக்கணும், உனக்கு முன்னாடி கர்த்தர் போயிட்டு இருக்கிறாரு. இங்க இஸ்ரவேலை பார்த்து மோசே சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்னாடி போயிருக்கார் என்பதை நீ அறிய கடவுள். யூ மஸ்ட் நோ, யூ மஸ்ட் நோ, யூ மஸ்ட் நோ, யூ மஸ்ட் நோ. நீ அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார். அவர் சாதாரண தேவன் இல்ல, பட்சிக்கிற அக்கினிய போல அவர்களை அழிப்பா. அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். விழப்பண்ணுவார் எப்படி சொல்றா பாருங்க, அழிப்பார், விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். தலையிலேயே சொல்லும்,
அந்த இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்தை போய் சுதந்திரத்துக்கு முன்னாடி மோசே சொல்ல, நீங்க இப்படி சுதந்திரிக்க தேசத்துல பயங்கரமான ஜாதியெல்லாம் இருக்கிறாங்க, அதை கொடுத்து எல்லாம் கவலைப்படாது, நீங்க என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கத்தர் முன்னாடி போயிடுவாரு, நீ அறிய கடவாய், அவர் போய் மூணு காரையும் செய்வாராம், பக்கினியை பட்சிக்கிற அக்கினியை போல் அழிப்பார், அப்புறம் விழா பண்ணுவார், அப்புறம் படிங்க துரத்து விடுவார். சொல்லுங்க, அதாவது மெதுவா இல்ல டிலே இல்ல சீக்கிரமாய், நமக்கு எப்படி சீக்கிரம் தானே பிடிக்கும், ஃபாஸ்ட் தானே பிடிக்கும், சீக்கிரம் சீக்கிரம் சொல்லி சீக்கிரம் சீக்கிரம் பண்ணணும், சீக்கிரமாய் துரத்துவார், அழிப்பா ஆமேன்னு சொல்லுங்க, விழா பண்ணுவார், சீக்கிரமாய் துரத்துவார். அப்போ கடைசி குறிப்பு, உனக்கு முன்பாக போகிற கர்த்தர் உனக்கு ரோம சத்துருக்களையும் அவருடைய வல்லமைகளையும் கிரியைகளையும் அழிப்பார், விழப்படுவார், சீக்கிரமாய் துரத்துவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்துருக்கள் சீதறிடுவார், கை தட்டி கண்ணு முன்னே மறைந்திடுவார், அவர் எழுந்து நிற்போம், சத்து முன்னே எனக்கு இருந்த ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஃபைனல் பிரேயர், சீதறிகள் நொறுங்கிடுவார், ஃபைனல் பிரேயர், சத்துருக்கள் சீதறிடுவார், நீங்க இருந்த போது மேசையா, சத்துரு கூட்டங்களும் மறையும் மேசையா, கைகளை உயர்த்தி நினைச்சிட்டா உள்ளமை பொங்குதையா, உங்க வார்த்தை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா, உங்களை நினைச்சிட்டா உள்ளமை பொங்குதையா, சந்தோஷம் பொங்குதையா. இருக்கிற இடத்தை எல்லாரும் எழுந்து நிக்கணும், ஓஎச்சி ஆபரேட் பண்றவங்க, ட்ரம் அடிக்கிறவங்க, கீபோர்ட் போடுறவங்க எல்லாரும் எழுந்து நிக்கணும். நான் மூன்று நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். இரட்டை ஊழியராய் உருமண்ணப்பட்டு ஜெபம் பண்ண போகிறோம். காலை இது பல மணி நேரம் ஜெபித்திருக்கிறேன். ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளை எங்கிருந்தால் தயவுசெய்து அப்படி எங்களோட ஜெபத்தை இணைந்து கொள்ளுங்கள். இது அற்புத இரவு, அற்புதம் நடக்கிற வேலை, தேவன் அற்புதம் என்ன செய்ய போகிறார், உங்களுக்கு உண்டா கர்த்தர் கடந்து போக போகிறார். நல்லா கவனிங்க, ரெண்டு கரை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லணும், அண்டவரே எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போகிறோம். ஒரு பல்லவியை பாட போகிறோம், மிக முக்கியமான ஒரு பல்லவி கன்க்ளூஷன் சாங்க, ஒரு பல்லவி பாட போகிறோம். அப்ப ரெண்டு கரை உயர்த்தி ஒரு பத்து முறை சொல்லுங்க, எனக்கு முன்பாக நீங்க கடந்து போங்கப்பா, அம்மா சொல்லுங்க, எனக்கு முன்பாக நீங்க கடந்து போங்கப்பா. எல்லாரும் ஒரே ஒரு பல்லவி ஸ்கிரீன்ல வரும், ஆனா நீங்க கை உயர்த்து சொல்லணும். ஆன்லைன்ல வாட்ச் பண்ணி சொல்லுங்க, எனக்கு முன்பாக கடந்து போங்கப்பா. முன்னே செல்வீரே, எங்கள் பயணத்தை காப்பீரே, முன்னாடி போறாருமா, முன்னாடி போறாரு, உன்னே செல்வீரே, ரெண்டு கரங்களை உயர்த்து, ரெண்டு கரங்களை உயர்த்து, ரெண்டு கரங்களை உயர்த்து, ரெண்டு கரங்களை உயர்த்து, மகிமையால் மூடிக்கொள்வீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வருவீரே, ரெண்டு கரங்களை உயர்த்து, மகிமையால் மூடிக்கொள்வீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வருவீரே, எல்லா ரெண்டு கரவாய் சொல்லுங்க, அப்பா எனக்கு முன்பா கடந்து போகிற தேவன், சர்வ வல்லமல்ல தேவனே எனக்கு முன்பா கடந்து போவீராக, கடந்து போகிற தேவனுக்கு இருக்கிறவரே இருக்கிறவரே முன்பா கடந்து போவீராக, எனக்கு முன்பா கடந்து போகிற தேவனுக்கு நாம கூட கர்த்தரே முன்பா கடந்து போவீராக. நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் உங்கள் முன்பாக கடந்து போவா, எதற்கு தெரியுமா, ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார், இளைய பாறுதலை கொடுக்க, மாபெரும் வெற்றியை கொடுக்க, தடைகளை நீக்கி போட, தேவைகளை அற்புதமா சந்திக்க, சத்துருக்களை அழித்து போட, அதற்காகவே கர்த்தர் முன்பாக கடந்து போகிறார், பயணத்துக்கு முன்பாக போவா, உன்னுடைய பயணத்துக்கு முன்பாக போகிறார், பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு முன்பாக போவா, தொழில் வியாபாரத்துல கடந்து போகிறார், ஊழிய பயணத்துக்கு முன்பாக போவா, உன் பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து போகிறார். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி எனக்கு முன்பாக கடந்து போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்க போது கர்த்தருடைய மகிமை, 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 அற்புதம் நடக்கிறது, வல்லமை, 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 வல்லமை,
வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. செக்கனா மகிமையை பார்க்கிறேன், ஆலயம் முழுவதும் மகிமை, மகிமையை பார்க்கிறேன், தேவனுடைய மகிமை, செக்கனா மகிமை, கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு மீது இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. தொழில் சேகர சகோதரனை காண்கிறேன், மகனே கர்த்தர் தொழிலுக்கு ஒரு புதிய வழியை திறக்க போகிறார். நினைச்சு பார்க்காத ஒரு வழி, தினமும் உனக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உன்னுடைய பாக்கெட் நிரம்பி வழிகிறது, எம்டினஸ் மறைகிறது. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. என் மனைவி எனக்கு நிம்மதி இல்லையே, கலங்குற ஒரு சகோதரனை பார்க்கிறேன், கர்த்தர் விடுதலையை தருகிற வாக்கு பண்ணுகிறார். என் பொருளாதாரத்தில் மாற்றமில்லை, கலங்குற இறங்கி வருகிறது. விடுதலையை கர்த்தர் தருகிறார். எதிர்பாராத பணம் உன் வங்கியில வந்து விழுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என் கடன் தொலை எப்போதான் மறைமோ என்று சொல்லி கலங்குற ஒரு முழு நேர ஊழியரை பார்க்கிறேன். கர்த்தர் உனக்கு வழியை திறக்கிறார், வருமானத்தை கொடுக்கிறார், மூன்றாவது ஒரு வருமானம். இதோ மாதந்தோறும் சைக்கிள் பாஸ் வங்கியில வந்து விழுகிறது. ஏன் அழுகிறாய் மகளே? தனிமை அல்ல, கர்த்தர் உனக்கு வழி திறக்கிறார். நன்றி ஆண்டவரே. எனக்கு ஆத்துமாக்களை தாரமிழ் அழுகிற ஒரு சகோதரன் நான் காண்கிறேன். முழுநேர ஊழிய ஆத்துமாக்களை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்ளியேசுவின் நாமத்தினாலே ஒரு ஊழியர் மனைவியை நான் பார்க்கிறேன். உன் ஜபம் கேட்கப்பட்டது, சாபங்களை உடைக்கிற அபிஷேகம் மேல் இருக்கிறது என்று கர்த்தருடைய வல்லமை ஆவியானவர் சொல்லுகிறார். ஆன்லைன் வாட்ச் பண்ற சகோதரியை பார்க்கிறேன், என் தம்பி ரட்சிக்கப்பட மாட்டானா? ஆண்டவர் தொடமாற்ற கலங்கிற மகளே, உன் தம்பியை ரட்சிப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒவ்வொரு வேளும் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வருகிறது. கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், உனக்கு முன்பாக கடந்து போவார். ஹல்லேலூயா. திருமண மகளுக்கு ஜெபிக்கிறேன், திருமணம் அமைத்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறேன், காணாமல் போவதாக, காணாமல் போவதாக, நஷ்டத்தையும் மருத்துவ பொல்லாத அசுத்தாவின் வல்ல நாமத்தை செயலிழந்து போவது, பயத்தையும் திகிர் அசுத்தாவின் வல்ல நாமத்தை ஒதுங்குவதாக, கலங்கடிக்கிற அசுத்தாவின் வல்லமைகள் முறுக்கப்படும், மந்திர வல்லமைகள் நாமத்தை அழிக்கப்படும், கட்டுகள் நாமத்தை உடைக்கப்படும், வேலையில்லா திண்டாட்டம் நாமத்தை தொலைவில் மக்களுக்கு தொல்லைகள் பணி கட்டி மறைவது போல மறைந்து போவது. இப்பொழுதே கரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள் நாமத்தை மறைந்து போவது. பொருளாதார கலங்க இருக்கிற பிள்ளை இன்றைக்கு ராத்திரி ஒரு அற்புதம் நடப்பதாக. ராத்திரி விடுதலை கட்ட இப்பொழுது, ரைட் நவ, இப்பொழுது ரைட் நவ, அவங்க வங்கி கணக்குல வந்து பணம் விழுவதாக, எஸ்எம்எஸ் வருவதாக, மெயில் வருவதாக, தடை விலகுவதாக, கண்ணி தரிக்கப்படுவதாக, கட்டுவடைவதாக, கிழி அழிக்கப்படுவதாக, நன்மை உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக, கீர்த்தி உண்டாவதாக, புகழ் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. கர்ப்ப பையுள்ள குழந்தைகளை வைத்து சுமக்கிற பெற்றோருக்கு தாய்மாருக்கு நான் ஜெபிக்கிறேன், கர்ப்பத்திற்கு இந்த கருவை பாதுகாத்துக் கொள்வீராக, தாங்குவீராக, சுமப்பீராக, வளர்த்து கொடுப்பீராக. பூரண நன்னாளைய தாய் செய்ய பிரித்தெடுக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தாயின் கர்ப்பத்திலே கரு உருவமனை ஏந்தினேன், தாங்கினேன், சுமந்து சொன்ன கர்த்தர் அந்த குழந்தையை தாங்கி ஏந்தி சுமந்து குறித்த நேரத்து பிரித்தெடுக்க உதவி செய்வேன். குட்டி குழந்தைகளை மடியில வைத்து கதறுகிற பெற்றோருக்கா ஜெபிக்கிறேன், குழந்தைகளை தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். மெர்சி இயேசுவின் மார்போடு அணைக்கிறார். இயேசுவின் கரங்களை தொடுகிறது. ஜெயஸ்ரீ, யார் அந்த ஜெயஸ்ரீ? இயேசுவின் கரங்களை தொடுகிறது. நன்றி ஆண்டவரே. சேகர், இயேசுவின் வல்லமைகளும் இறங்கி வருகிறது. சுசீலா, தடை விலகிறது. சாலமோன், கர்த்தருடைய மகிமைகளை தொடுகிறது. ஒவ்வொருவரை கர்த்த தொடுகிறபடியா நன்றி. சட்டை ஊழியரா, as yet we are joined together, we are going to bless each and every believer, Lord. Bless them, Lord. ரெட்டை ஊழியராய் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி.
Fulfill this word of God. The vaarthigalai neere nerevetti kanapaduthu. Fulfill this word of God. Neere inda vaarthai nerevetti kanapaduthu. God will preach through the man of God. Fulfill this word, Lord. Ooliyalo sonna vaarthigalai neere nerevetti. Do you America tonight? Mose kumba kadandhu pona adhe kartha inda pilma kadandhu poga naan jebikiren. Do you America for each and every believer tonight? Ovvarukku raathri arpudhal seiya naanga jebikiren. Tonight. Indhu raathri seivira. Make a witness for your name sake for bring tumult next week Tuesday, Master. Ungal naamathukaga arpudha saatchi erpadu அடுத்த சபைக்கு சாட்சியோடு கொண்டு வா. Bless and each and every believer. ஒவ்வொரு விசுவாசி ஆசீர்வதி. In the name of Jesus, I'm praying. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுமா கடந்து போற. கொஞ்சம் கை தட்டி ஆர்ப்பரிப்போம். நல்லா கை தட்டி அன்னிய பாஷையில பேசி. Come on. கர்த்தர்